இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ் இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். வணக்கம். திசைகளின் 10 மணி செய்திகள். பாலஸ்தீன மக்களுக்காக பள்ளிகளில் ஒருமைப்பாட்டு வாரம் தொடரப்படும். கல்வி அமைச்சர் திட்டவட்டம். இஸ்ரேலின் அடக்குமுறையினால் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீன மக்களுக்கு தார்மீக ஆதரவை வழங்குவதற்காக நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் உயர்கல்வி கூடங்களிலும் ஒருமைப்பாட்டு வாரத்தை அக்டோபர் 29 முதல் நவம்பர் 3 வரை நடத்தப்படும் என கல்வி அமைச்சர் ஃபலினா சீடே தெரிவித்துள்ளார். பள்ளிகளில் பாலஸ்தீன ஒருமைப்பாடு பரப்புரை ஊக்குவிக்கப்படவும் மாணவர்களிடையே நேர்மறையான நல்ல பண்புகளை விதைப்பதற்காகவே இது நடத்தப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார். இருப்பினும் தீவிரவாத கூறுகள், பயங்கரவாதம் தொடர்பான மாதிரி ஆயுதங்கள் ஆகியவற்றை கல்வி அமைச்சு ஒருபோதும் அனுமதிக்காது என அவர் கூறினார். கல்வி அமைச்சின் கீழ் இயங்கும் அனைத்து கல்வி நிலையங்கள் அமைச்சு வெளியிட்டிருக்கும் விதிமுறைகளை முழுமையாக பின்பற்ற வேண்டும் என அமைச்சர் கூறினார். அக்டோபர் 29 முதல் நவம்பர் 3 வரை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டுமே பாலஸ்தீன ஒருமைப்பாட்டு வாரம் நடத்தப்படுகிறது. விதிமுறைகளை மீறும் எந்த ஒரு பள்ளியையும் அமைச்சால் கட்டுப்படுத்தவும் கண்காணிக்கவும் தகுந்த நடவடிக்கையையும் எடுக்கவும் முடியும் என அவர் மேலும் சொன்னார். பாலஸ்தீனுக்கு ஆதரவாக ஹிம்புனான் சப்புலோரிபு சாலிடாரிட்டி பாலஸ்தீன் எனும் பேரணி இன்று தலைநகரில் நடந்தது. கேஎல்சிசி மசூதியில் இருந்து ஜலான் துன் ரசாக் நோக்கிய பாதையில் மலேசியாவில் இருக்கும் அமெரிக்க தூதரகத்தின் அருகில் பிற்பகல் 2 மணி அளவில் இந்த பேரணி நடந்தது. இஸ்ரேலை அழித்து விடுங்கள் போன்ற முழக்கங்கள் அங்கு எதிரொலித்தன. மேகமூட்டமான வானிலையை தொடர்ந்து லேசான மழை தூறினாலும் ஆயிரக்கணக்கான பங்கேற்பாளர்கள் இந்த பேரணியில் திரண்டனர். பாலஸ்தீன மக்கள் மீது திணிக்கப்படும் ஒடுக்குமுறையை கண்டித்து இந்த பேரணி நடத்தப்பட்டதாக அலுஸ்தா நாடாளுமன்ற உறுப்பினரும் பாஸ்கட்சியின் தேசிய இளைஞர் பேரவையின் தலைவருமான அஃப்னான் ஹமீமி தயப் அசமுடீன் தெரிவித்தார். பேரணியில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்கள் பாலஸ்தீனிய கொடிகளையும் இஸ்ரேலிய ஜியோனிஸ் ஆட்சியின் நடவடிக்கைகளை கடுமையாக கண்டிக்கும் பதாகைகளையும் வைத்திருந்தனர். பாஸ்கட்சியின் தலைவர் தான்ஸ்ரீ அப்துல் ஹடி அவாங், துணைத்தலைவர் டத்துஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான் மன், பர்சாத்து கட்சியின் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ ஹம்சா சைனுடீன், தலைவர் சைன் ஹசான் சைன் அலி ஆகிய அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பேரணியில் பங்கேற்றவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக 40க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். தங்கள் பிள்ளைகளின் கல்வி மதிப்பீடு குறித்து பெற்றோர் தரப்பில் இருந்து கோரிக்கைகள் இருந்தாலும் தொடக்கப்பள்ளி 6ம் ஆண்டு மாணவர்களுக்கான யுபிஎஸ்ஆர் தேர்வை கல்வி அமைச்சு மீண்டும் கொண்டு வராது என கல்வி அமைச்சர் ஃபலினா சீடே தெரிவித்தார். சிறந்த எதிர்கால கல்வியை உறுதி செய்வதற்காக புதிய பாடத்திட்டத்தை உருவாக்குவதில் 2027ம் ஆண்டு பள்ளி பாடத்திட்ட அமலாக்க மறு ஆய்வுதான் அமைச்சின் தற்போதைய கவனமாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். புதிய பாடத்திட்ட உருவாக்கத்தில் பெற்றோர்கள் பங்கேற்று தங்கள் கருத்துக்களை வழங்குவதன் மூலம் அமைச்சின் முயற்சிகளுக்கு உதவலாம் என்றார் அவர். தங்கள் பிள்ளைகளின் கல்வி மதிப்பீட்டிற்காக யுபிஎஸ்ஆர் தேர்வு மீண்டும் கொண்டு வரப்பட வேண்டும் என பெற்றோர்களில் ஒரு தரப்பினர் முன்வைத்த கோரிக்கை குறித்து அமைச்சரிடம் வினவிய போது அவர் இவ்வாறு பதில் அளித்தார். கடந்த 2021ம் ஆண்டு யுபிஎஸ்ஆர் தேர்வை கல்வி அமைச்சு முழுமையாக நிறுத்தி கொண்டது குறிப்பிடத்தக்கது. பள்ளி கழிவறை பழுதுபார்க்கும் குத்தகையாளர்களை நியமிப்பதில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று சந்தேகம் எழுந்தால் உடனடியாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்திடம் புகார் அளிக்குமாறு கல்வி அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளது. பள்ளியின் கழிவறை பழுது பார்க்கும் குத்தகையாளர்களை அமைச்சு கண்காணித்து வருவதாகவும் தற்போது வரையில் எவ்வித புகாரும் தமது தரப்பு பெறவில்லை எனவும் அமைச்சர் ஃபலினா சீடே தெரிவித்தார். சீரமைப்பு பணிகள் ஏறத்தாழ 80 விழுக்காடு நிறைவடைந்து உள்ளதாகவும் நிர்ணயித்தபடி அனைத்து பள்ளிகளிலும் கூடிய விரைவில் நிறைவடைந்துவிடும் எனவும் அவர் கூறினார். முன்னதாக கழிப்பறை சீரமைப்பு பணிகளுக்காக ஒவ்வொரு பள்ளிக்கும் கல்வி அமைச்சு 70,000 வெள்ளியை ஒதுக்கியிருந்தது. அந்த நிதி முறையாக செலவிடப்படுமா அல்லது குத்தகையாளர்களால் முறையாக கையாளப்படுமா என பென்தோங் நாடாளுமன்ற உறுப்பினர் யங் ஷஃபூரா உஸ்மான் தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்த நிலையில் செய்தியாளர்களிடம் கல்வி அமைச்சர் ஃபலினா சீடே இந்த விளக்கத்தை தந்தார்.
அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட பிறகு ஒற்றுமை அரசாங்கத்தில் அமைச்சராக தமது பெயர் இடம்பெற இருப்பதாக கூறப்படுவதில் உண்மை இல்லை என மைகாவின் தேசிய துணைத் தலைவர் டதோஸ்ரீ மு சரவணன் விளக்கமளித்துள்ளார். இவ்விவகாரம் சார்ந்த முடிவு பிரதமர் டதோஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. யாரும் அவரை வற்புறுத்தவோ அல்லது நெருக்கடி கொடுக்கவோ முடியாது என சரவணன் குறிப்பிட்டார். நாட்டின் அரசியல் நிலைத்தன்மையை வலுப்படுத்துவதற்காக பிரதமருக்கு மைகா தொடர்ந்து ஆதரவு வழங்கும் என இன்று இப்போவில் நடைபெற்ற பேரா மாநில மைகாவின் 77வது பேராளர் மாநாட்டில் செய்தியாளர்களை சந்தித்த போது இவ்வாறு தெரிவித்தார். இல்லம் இணைக்க உள்ளம் மணக்க மீனாஸ் சேமியா, மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 வித நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணிகள். மீனாஸ் சாம்பிராணிகளை விற்க அல்லது விநியோகம் செய்ய ஆர்வம் உள்ளவர்கள் மீனாஸின் கீழ்கண்ட எண்களில் அழைக்கலாம். மீனாஸ் தயாரிப்புகள் இப்போது எல்லா கேஷ் அண்ட் கேரிகளிலும் எங்கும் எப்போதும். நேற்று புலாவ் சபாங் மைடின் பேருங்காடியில் நடைபெற்ற வண்ணமயமான தீபாவளி என்னும் நிகழ்ச்சியில் ரப்பா சட்டமன்ற உறுப்பினரும் நகரிசம்பிலான் மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினருமான வீரப்பன் சுப்பிரமணியம் கலந்து கொண்டு 35B40 குடும்பங்களுக்கு தீபாவளி அன்பளிப்புகளை வழங்கினார். நேற்று காலை நடைபெற்ற இந்நிகழ்ச்சியை பரிவுமிக்க மலேசிய இந்தியர் எனும் அரசு சாரா அமைப்பு ஏற்பாடு செய்திருந்தது. மேலும் சிறுவர்களுக்காக நடைபெற்ற வண்ணம் தீட்டும் போட்டி, பெரியவர்களுக்காக நடத்தப்பட்ட சேலை அழகுராணி போட்டி, கோலம் போடும் போட்டி ஆகியவற்றில் வெற்றி பெற்றவர்களுக்கும் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகளையும் அன்பளிப்பையும் அவர் வழங்கினார். நிகழ்ச்சியில் அவர் ஆற்றிய சிறப்புரையில் வருகையாளர்களுக்கு தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டதோடு தம்மை நிகழ்ச்சிக்கு அழைத்த ஏற்பாட்டு குழுவுக்கும் மைடின் பேரங்காடி நிறுவனத்திற்கும் தமது நன்றியினை தெரிவித்துக் கொண்டார் வீரப்பன். மேலும் நகரிசம்பிலான் மாநிலத்தின் மக்கள் நலன் திட்டங்கள் குறித்தும் தமதுரையில் வீரப்பன் விளக்கமாக பேசினார். அறியாமை எனும் இருளை போக்கி வெற்றியையும் வளர்ச்சியையும் இந்த தீபாவளி திருநாள் கொண்டு வர வேண்டும் என கூறிய வீரப்பன் வந்திருந்த அனைவருக்கும் தமது தீபாவளி வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டார். பஹாங் குவாந்தானில் உள்ள ஜலான் காம்போட் சாலையில் அமைந்திருக்கும் இரு பொழுதுபோக்கு மையங்களில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் வெளிநாட்டு தொழிலாளர்கள், வாடிக்கையாளர்கள் உட்பட 65 பேர் தடுப்பு காவலுக்காக கைது செய்யப்பட்டனர். நேற்று வெள்ளிக்கிழமை இரவு 11 மணிக்கு தொடங்கிய ஒபராசி புசான் ஹிபுரான் டான் ஒபராசி நோடா சோதனையில் கைது செய்யப்பட்டவர்களில் 4 பெண்கள் உட்பட 16 பேர் 21 முதல் 44 வயதுக்கு உட்பட்ட மலேசியர்கள் என குவாந்தான் மாவட்ட காவல்துறை தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஒன் மொஹமட் ஜஹாரி ஒன் பூசு தெரிவித்தார். என்ஜிஓரில் 10 பேர் வங்காளதேசிகள், 39 பேர் 21 முதல் 49 வயதுக்கு உட்பட்ட சீனா, தாய்லாந்து, வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த பெண்கள் எனவும் அவர் தகவல் வெளியிட்டார். அதே சமயம் 6 கைபேசிகள், 6 துண்டுகள், வணிக ஆவணங்கள், ரொக்கப்பணம், 8740 வெள்ளி ஆகியவற்றையும் காவல்துறை கைப்பற்றி உள்ளது. முதற்கட்ட சிறுநீர் சோதனையில் 9 மலேசியர்களும் ஒரு வெளிநாட்டு வாசியும் போதைப்பொருள் உட்கொண்டது உறுதி செய்யப்பட்டது. இந்த சோதனை நடவடிக்கையில் பேரா மாநில காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டதாக ஒன் மொஹமட் ஜஹரி குறிப்பிட்டார். கைது செய்யப்பட்ட வெளிநாட்டு வாசிகள் அனைவரும் குடிநுழைவு சட்டத்தின் பல்வேறு உட்பிரிவுகளின் அடிப்படையிலும் போதைப்பொருள் தடுப்புச் சட்டப்படியும் விசாரிக்கப்படுவர் எனவும் ஒன் மொஹமட் ஜஹாரி கூறினார். தீபாவளி திருநாளை கொண்டாடி மகிழ இன்னும் சில வாரங்களே எஞ்சியுள்ள வேளையில் தீபாவளி கொண்டாட்டத்திற்கான பொருட்களை வாங்குவதற்கு வார இறுதி விடுமுறைகளில் GM கிளைன் மொத்த விலை வியாபார மையத்திற்கு படையெடுக்கும் இந்து வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. தீபாவளி கொண்டாட்டத்திற்கான அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் வாங்குவதற்கு ஓரிட மையமாக விளங்கிடும் GM கிளைங் எல்லா நிலைகளிலும் வாடிக்கையாளர்கள் மத்தியில் தேசிய ஒருமைப்பாட்டையும் நல்லிணக்கத்தையும் விதைத்து வருகிறது. ஒரே இடத்தில் அனைத்து பொருட்களையும் வாங்கக்கூடிய மையமாக GM கிளைங் அமைந்திருப்பதால் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கிடும் மையமாக இந்த பேரங்காடியையே பெரும்பாலானோர் தேர்வு செய்கின்றனர் என்கிறார் GM கிளைங் மொத்த வணிக மையத்தின் விளம்பர தொடர்புத்துறை மூத்த நிர்வாகி நூர் சுஹைடா பிந்தி ஒஸ்மான். இந்த விழா காலத்தில் திரைச்சேலைகள், மேசை விரிப்புகள், குஷன் உரைகள், கம்பளங்கள், அலங்கார செடிகள் உள்ளிட்ட பல்வேறான அலங்கார பொருட்களை மக்கள் GM கிளைங்கில் விரும்பி வாங்குகின்றனர். அவை மட்டுமின்றி பொட்டலங்களில் அடைக்கப்பட்ட முறுக்கு உள்ளிட்ட
தின்பண்டங்களை விரும்பி தேர்வு செய்வதுடன் கைக்கடிகாரம், மோதிரம், சங்கிலி போன்ற பல அலங்காரப் பொருட்களையும் தீபாவளிக்கு அணிந்து மகிழ அவர்கள் வாங்குகின்றனர். அதிக பொருள்களை வாங்கினால் அதிக பணத்தை மிச்சப்படுத்தலாம் என்ற நிலைப்பாட்டிற்கு ஏற்ப அனைத்து பொருள்களையும் ஒரே இடத்தில் வாங்கிட தங்களுக்கு விருப்பமான வியாபார மையமாக மக்கள் ஜிஎம் கிளைன் வணிக மையத்தை நாடி வருகின்றனர் என்று நோர் சுஹைடா ஓஸ்மான் கூறுகிறார். நாட்டில் கிட்டத்தட்ட பாதி பேர் அவசர கால தேவைகளுக்காக 1000 வெள்ளியை திரட்டுவதில் சிரமத்தை எதிர்நோக்குவதாக மத்திய பொருளகமான பேங்க் நகரா மலேசியாவின் கவர்னர் டத்தோ அப்துல் ரஷீத் கஃபூர் தெரிவித்தார். மலேசியர்கள் இன்னும் நிதி நிர்வாகத்தில் குறுகிய கால சிந்தனையிலேயே இருப்பதாகவும், எதிர்பாராத சூழ்நிலைகளை எதிர்கொள்வது உட்பட தங்கள் சொந்த நிதி அபாயங்களை நிர்வகிப்பதில் குறைந்த திறன் கொண்டவர்களாகவும் இருப்பதாக அவர் கூறினார். 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்தப்படும் விரிவான நிதி திறன் ஆய்வில் 2015 முதல் 1/3 காப்புறுதி, தகாஃபுல் போன்றவற்றை பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். 2015 முதல் மலேசியர்களின் நிதி நிர்வாகம் தொடர்பான அறிவு தொடர்ச்சியான முன்னேற்றத்தை காட்டினாலும், மக்களின் நிதி நிர்வாகத்திற்கும் அவர்களின் நடவடிக்கைக்கும் இந்த முன்னேற்றம் போதாது என டாக்டர் அப்துல் ரஷீத் கூறினார். அவசர தேவை ஏற்படும் போது மக்கள் அதிகமாக கடன் வாங்குவதாக நிதி நிர்வாக நிறுவனமான AKPK புள்ளி விவரம் காட்டுவதை அவர் சுட்டிக்காட்டினார். நியாயமான வருமானம் பெறுகின்றவர்களில் 1/3 கடன் பிரச்சனையால் சிக்கி இருப்பதாகவும் ஆய்வு காட்டுவதாக டத்தோ அப்துல் ரஷீத் மேலும் சொன்னார். இம்மாதம் 15 முதல் 21 வரையில் டெங்கி காய்ச்சலால் 6 மரணமடைந்துள்ளனர். அதற்கு முந்தைய வாரத்தில் டெங்கியால் எந்த மரண சம்பவமும் பதிவாகவில்லை என சுகாதார அமைச்சின் தலைமை இயக்குனர் டாக்டர் முகமது ரஜி அபு ஹாசன் தெரிவித்தார். இவ்வாண்டு இதுவரையில் 96,443 டெங்கி சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாகவும், அதில் 73 உயிர் இழந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். அதே சமயம் சிகுன்குயா நோயால் ஒருவர் பாதிக்கப்பட்டு இதுவரையில் 177 சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சொன்னார். பொதுமக்களில் ஒரு சிலர் இன்னமும் சுற்றுப்புற தூய்மையில் கவனக்குறைவாக இருப்பதால் எடிஸ் கொசு இனப்பெருக்கம் செய்யும் சூழலை உருவாக்கியிருப்பதாக டாக்டர் முகமது ராசி மேலும் கூறினார். 2024 மாயிகா தேர்தலில் தேசிய தலைவர், துணைத் தலைவர் ஆகிய பதவிகளுக்கு போட்டி இல்லை என்று மாநில மாயிகாவின் 77 பேராளர் மாநாட்டில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. பஹாங் மாயிகாவை தொடர்ந்து பேரா மாநிலமும் இந்த முடிவை எடுத்துள்ளதை தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ மு சரவணன் உறுதிப்படுத்தினார். பேரா மாநில மாயிகாவின் தலைவர் டத்தோ வி இளங்கோவின் முழு ஆதரவுக்கு தாம் நன்றி தெரிவிப்பதாகவும் டத்துஸ்ரீ சரவணன் குறிப்பிட்டார். இதுவரை தலைவருக்கான போட்டி இருப்பதாக தெரியவில்லை. துணைத் தலைவர், உதவி தலைவர் அனைவரும் தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனுக்கு ஆதரவளிக்கிறார்கள். ஆகையால் அவர் தொடர்ந்து மாயிகா தலைவராக நீடிப்பார். மேலும் அவரது முயற்சிகளுக்கும் திட்டங்களுக்கும் கட்சி உறுப்பினர்கள் பக்கபலமாக இருப்பதோடு, கட்சியின் இரட்டை கட்டடத்தை கூடிய விரைவில் கட்டி முடிப்பதில் முழுவீச்சில் இறங்கியிருப்பதாக சரவணன் தெரிவித்தார். முன்னதாக 2024 தேசிய தலைவர், துணைத் தலைவர் பதவிக்கு போட்டி இல்லை எனும் தீர்மானத்தை பஹாங் மாநில மாயிகா தலைவர் வி ஆறுமுகம் கொண்டு வந்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மலாக்கா பத்துபரண்டாமில் உள்ள முன்ஷி அப்துல்லா இடைநிலைப் பள்ளியின் கூரை புயலால் இடிந்து விழுந்தது. இன்று பிற்பகல் 2:30 அளவில் நடந்த இச்சம்பவம் தொடர்பான தகவல் கிடைத்தவுடன் சிரம்பானில் இருந்து பள்ளிக்கு விரைந்ததாக அப்பள்ளியின் முதல்வர் ரம்லி அப்துல்லா தெரிவித்தார். 30 மேலான இப்பள்ளியில் நடந்த இந்த சம்பவத்தில் யாரும் காயம் அடையவில்லை என அவர் குறிப்பிட்டார். SPM மாதிரி சோதனைக்காக கூரை இடிந்து விழுந்த கட்டடத்தில் உள்ள வகுப்பை படிவம் 5 மாணவர்கள் பயன்படுத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கட்டிடம் பயன்படுத்த பாதுகாப்பானதா என்பது குறித்து மலாக்கா மாநில பொதுப்பணித்துறை உட்பட இன்னும் சில அரசு தரப்பு மதிப்பீட்டிற்கு பிறகு முடிவெடுக்கப்படும் என ரம்லி அப்துல்லா சொன்னார். மேலும் இவ்விவகாரம் குறித்து மலாக்கா மாநில கல்வி திணைக்களத்திடமும் கலந்தாலோசிக்க இருப்பதாக அவர் மேலும் கூறினார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது மீனாஸ் பூஜை பொருட்கள் மற்றும் 10 நறுமணங்களில் மீனாஸ் சாம்பிராணி. மீனாஸ், இது இல்லம் தேடி வரும் ஓர் இனிய உன்னதம். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள்.
உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.